Moviefeel.com. Entertainment is what we do. போதைப் பொருள் விவகாரம் தொடர்பாக நடிகை சஞ்சனா கல்ராணியை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்திருக்காங்க. கன்னட திரைப்பட தயாரிப்பாளர் இந்திரஜித் லிங்கேஷ் பெங்களூர் மத்திய குற்றப்பிரிவு போலீசில் 15 முன்னணி நடிகர்கள் நடிகைகள் போதைப் பொருள் யூஸ் பண்றதாகவும் பலருக்கு போதைப் பொருள் விற்பனை செய்யக்கூடிய மாஃபியா கும்பலோடு தொடர்பு இருக்கதாகவும் புகார் வந்திருக்கு. இது தொடர்பாக 2 நாட்கள் இந்திரஜித் லிங்கேஷ் கிட்ட மத்திய குற்றப்பிரிவு விசாரணை நடத்தினதைத் தொடர்ந்து கன்னட திரையுலகத்துடைய பிரபல நடிகர் ராணி திவேயுடைய நண்பரும் அரசு ஊழியருமான ரவிசங்கரை கைது செய்தாங்க. இதுக்கடுத்து நடிகைகள் ராகினி திவேதி, சஞ்சனா கல்ராணி இவங்களும் நேரில் ஆஜராகும்படி போலீசார் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. 2 பேரும் ஆஜராகல. இதையடுத்து 4ஆம் தேதி ராகினி திவேதியை அதிரடியாக போலீசார் கைது பண்ணாங்க. இந்நிலையில் பெங்களூரில் இருக்கக்கூடிய நடிகை சஞ்சனா கல்ராணி வீட்டில் மத்திய குற்றப்பிரிவு அதிகாரிகள் சோதனை நடத்தியிருக்காங்க. இதுக்கப்புறமா அவங்களை கைது செய்த போலீசார் விசாரணைக்காக அழைத்து போயிருக்காங்க. கன்னட திரையுலகில் அடுத்தடுத்து நடிகைகள் போதைப் பொருள் விவகாரத்தில் சிக்கிறதுனால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. நடிகை ராகினி உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கைதான நடிகை சஞ்சனா கல்ராணி பிரபல தமிழ் நடிகை நிக்கி கல்ராணியுடைய சகோதரி அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.